வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கம்பு உருண்டை கம்பு மாவு வச்சு எப்படி சத்தானதாக குழந்தைகளுக்கு உருண்டை செஞ்சு கொடுக்கலான்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இருக்கிறேன் இதில் ஒரு கப் மாவு நம்ம சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் கம்பு மாவு திரிச்சது தான் சேர்க்குறேன் கம்பு வாங்கி கழுவி காய போட்டு திரிச்சது நீங்கள் அப்படியே கம்பம் பிள்ளைய ஒரு கப்பை எடுத்து அதை வறுத்துட்டு கூட அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு திரிச்சு நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் ஆனால் கம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுறக்கு முன்னா கூட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும் இல்லாட்டினா அதில் சின்ன சின்ன கல்லுலாம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக கழுவி காய போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் மாவு கொஞ்சம் வாசம் வந்ததும் நம்ம அதை வேறு பவுலுக்கும் மாற்றிடுவோம் இப்போ மாவு வாசம் வந்துடுச்சு வேறு இதுக்கு மாற்றிடலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் கை எடுக்காமல் கிண்டணும் இல்லாட்டினா அடியில் கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் பக்கத்தில் இருந்து பார்த்து கிண்டணும் இப்போது ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை நிறையா வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அரை கப் சேர்த்துக்கலாம் நான் இதில் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்க்கேன் இது கொஞ்சம் சூடானதும் நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் துருவுணவெல்லாம் சேர்த்துக்கிறேன் இதில் தண்ணி ஊற்றி அதை லேசாக கொதிக்க வச்சு இறக்கிடுவோம் வெள்ளம் கரைஞ்சா போதும் பாகு அந்த வர தேவையில்லை நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு தான் இப்போ வேர்க்கடலையை நல்லா தோல் எடுத்துட்டேன் தோல் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறேன் இதை நம்ம பல்ஸ் மோடில் வச்சு திரிச்சிட்டு வந்துடுவோம் ரொம்ப வேகமாக திரித்தோம்னா அது எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிடும் அதனால் பரப்பற பல்ஸ் மோடில் வச்சு திரித்தா போதும் நம்ம திரிச்ச வேர்க்கடலையை கம்பு மாவு கூட சேர்த்துடலாம் வெள்ளமும் வடிகட்டி அதையும் எடுத்து வச்சுப்போம் வெள்ளம் ரொம்ப தண்ணி ஆகிட்டுனா இனிப்பு கம்மியாயிரும் அதனால் வெள்ளம் கரைக்கும் போது கொஞ்சம் பார்த்து கரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ பசையணும் கொஞ்சம் ஊற்றி பசஞ்சு பார்த்துட்டு இனிப்பு உங்களுக்கு சரியாக இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சீனி எதுவும் இதுக்கு சேர்க்காதீங்க நம்ம சத்து உருண்டை செய்கிறோம் கம்பு குளிர்ச்சி இரும்பு சத்து அதே மாதிரி வெள்ளமும் நம்மளுக்கு இரும்பு சத்து உள்ளது இதில் சுகர் சேர்க்க வேண்டாம் அதுக்கு பயிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்படி பிடிக்க நல்லா டைட்டாக பிடிக்க வரணும் இப்படி வருதுன்னா பக்குவம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் வெள்ளம் உங்களுக்கு தூசி இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வெள்ளம் அப்படியே திருவி போட்டு பிடிச்சிடலாம் வெள்ளத்தில் உள்ள ஈரம் வேர்க்கடலையில் உள்ள ஈரத்திலே உருண்டை பிடிக்க வந்துடும் எனக்கு வெள்ளம் கொஞ்சம் தூசியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால பாகு காய்ச்சி ஊற்றிருக்கேன் எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சாச்சு வெள்ளம் ஊ கா பாகு காய்ச்சி ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் அடுத்த நாளுக்கு இறுகி கொடுத்துரும் அதே இது நீங்கள் வெள்ளம் தூளாக சேர்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்